டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 29, எருசலேமின் நிலைமை. தாவீது பாசறை அமைத்த நகராகிய அரியேல், அரியேல், உனக்கு ஐயோ கேடு. ஆண்டிற்கு பின் ஆண்டு கடந்து வரட்டும், விழாக்கள் முறைமுறையாய் வந்து போகட்டும். அரியேலுக்கு நான் இடுக்கன் விளைவிப்பேன், அங்கு அழுகையும் புலம்பலும் நிறைந்திருக்கும். அரியேல் போலவே அது எனக்கு இருக்கும். உன்னை சுற்றிலும் பாசறை அமைப்பேன், உன்னை போர் கோபுரங்களால் சூழ்ந்து வளைப்பேன். உனக்கு எதிராய் முற்றுகை தளங்களை எழுப்புவேன். தாழ்த்தப்பட்ட நீ தரையிலிருந்து பேசுவாய், நலிந்த உன் குரல் புழுதியிலிருந்து எழும்பும். உன் குரல் இறந்தவன் ஆவியின் ஒளி போல மண்ணிலிருந்து வெளிவரும். உன் பேச்சு புழுதிக்குள்ளிலிருந்து முணுமுணுக்கும். உன் பகைவனின் திரள் நுண்ணிய தூசி போல் இருக்கும். கொடியவர் கூட்டம் பறக்கும் பதர் போல் இருக்கும். இவை திடீரென்று ஒரு நொடியில் நிகழும். இடிமுழக்கம், நிலநடுக்கம், பேரிரைச்சல், சூறாவளி, புயல் காற்று, விழுங்கும் நெருப்பு பிளம்பு ஆகியவற்றால் படைகளின் ஆண்டவர் உன்னை தண்டிப்பார். அரியலுக்கு எதிராக போர் தொடுக்கும் திரளான வேற்றினத்தார் அனைவரும் அதற்கும் அதன் அரணுக்கும் எதிராக போரிட்டு அதை துன்புறுத்திய அனைவரும் கனவு போலும் கனவில் காணும் காட்சி போலும் மறைவர். பசியாய் இருப்பவர் உண்பதாய் கனவு கண்டு விழித்தெழுந்து வெறும் வயிற்றினராய் வாடுவது போலும், தாகமாயிருப்பவர் நீர் அருந்துவதாய் கனா கண்டு விழித்தெழுந்து தீராத தாகத்தால் தவிப்பது போலவும் சியோன் மலைமேல் போர் தொடுக்கும் திரளான வேற்றினத்தார் அனைவரும் ஆவார். எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்படல். திகிலடையுங்கள், திகைத்து நெழுங்கள், குருடரை போல் இருங்கள், பார்வையற்றவராகுங்கள். ஆனால் திராட்சை ரசத்தால் அல்ல, தடுமாறுங்கள். ஆனால் மதுவால் அல்ல, ஏனெனில் ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். இறைவாக்கினராகிய உங்கள் கண்களை மூடியுள்ளார். திருக்காட்சியாளராக உங்கள் பார்வையை மறைத்துள்ளார். ஆதலால் ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஏட்டுச் சுருளின் வார்த்தைகள் போலாகும். எழுத்தறிந்த ஒருவரிடம் இதை படியும் என்றால் அவர் என்னால் இயலாது, இது மூடி முத்திரையிடப்பட்டுள்ளதே என்பார். எழுத்தறியா ஒருவரிடம் ஏட்டு சுருளை கொடுத்து இதை படியும் என்றால் அவர் எனக்கு படிக்க தெரியாதே என்பார். என் தலைவர் கூறுவது இதுவே. வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர். அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர்களது இறையச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்ததே. ஆதலால் இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல் புரிவேன். அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கும். அவர்களுடைய ஞானிகள் ஞானம் அழிந்து போவோம், அவர்களுடைய அறிஞர்களின் அறிவும் மறைந்து போவோம். வருங்கால நம்பிக்கை. ஆண்டவரிடமிருந்து தங்கள் திட்டங்களை மனத்தின் ஆழங்களில் மறைத்து கொண்டு தங்கள் செயல்களை இருளில் செய்து நம்மை எவர் காணப்போகின்றார், நம்மை எவர் அறிய போகின்றார் என சொல்வோருக்கு ஐயோ கேடு. நீங்கள் செய்யும் முறைகேடுதான் என்ன? குயவனுக்கு களிமண் ஈடாகுமோ? கைவேலை தன் கைவினைஞனை நோக்கி நீர் என்னை உருவாக்கவில்லை என்று கூறலாமோ? வணையப்பட்டது தன்னை வணைந்தவனை நோக்கி உமக்கு அறிவில்லை என்று சொல்லலாமோ? இன்னும் சிறிது காலத்தில் லெபனான் வளமிகு தோட்டமாக மாறும் அன்றோ? வளமிகு நிலம் காடாக ஆகிவிடும் அன்றோ? அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர், தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது, இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை, அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.